வணக்கம். வெல்கம் டு ஈரோடு பாரம்பரிய சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மின்னக்கீரை புளிக்குழம்பு. தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெந்தயம், வெங்காயம், புளி எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயம். இப்போ நாம் வறுக்கிறதுக்கு வறுத்து முதல்ல பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பார்த்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. துவரம் பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 2-3 மிளகாய். இதை முதல்ல போட்டு வெறும் வாணலியை கடலை வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு இந்த மாதிரி செவருக்கு வாசம் வர்றத வரையில் வறுத்துட்டேன். அது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சீரகம், 4-5 மிளகு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் போட்டு அடுப்பு நிறுத்திடலாம். அந்த சூட்லேயே அது வெந்துடும். இப்போ வெடித்து நல்லா செவந்ததுக்கப்புறம் 1 தட்டத்தில் கொட்டிக்கணும். அது வறுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் 2, 3, 4, 5, 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு பொறிட்டது கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் மல்லி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு மல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மின்னக்கீரையை இதில் போட்டுருங்க. நல்லா தூக்கிட்டுருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காயெல்லாம் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிடலாம். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா தொலாய் விட்டு
மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பொடியை அரைச்சி கொண்டு வந்து இந்த குழம்புக்குள்ளே போடுறதுக்காக எடுத்துக்கலாம். பொடி இந்த மாதிரி ரொம்ப கரகரன்னு அரைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி 2 ஸ்பூன் நிறைய போட்டுக்கலாம். அந்த பொடி மாதிரி எந்த புளிக்குழம்புன்றதுனால அந்த பொடியை வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுக்கலாம். பொடி போட்டால் கட்டியாட்டம் ஆயிரும், அதனால் சிம்மில் வச்சு போட்டு கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கெட்டியாக ஆயிரும். இது நல்லா ஒரு தடவை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா வாசமாக வந்துடும், கொஞ்சம் குழம்பும் கெட்டியாகிக்கும். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடலாம். இந்த அளவு கொதித்ததையும் நிறுத்திடலாம். அப்போ குழம்பு கெட்டி கரெக்டாக வந்துடும் சாப்பிட்றது. அடுப்பு நிறுத்திடலாம். இந்த வெண்ணக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பாக்காய் இதெல்லாம் போட்டு இதே பொடி போட்டு இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.